த்ரீ சிம்பிள் ஸ்டெப்ஸ் டு இம்ப்ரூவ் யுவர் ட்ரேடிங் சைக்காலஜி. இப்போ நீங்கள் ட்ரேடிங்கில் ஒரு பிகினராக இருந்தாலும் சரி, இல்லை இன்டர்மீடியட் லெவலில் இருந்தாலும் சரி, இல்லை ஒரு அட்வான்ஸ்ட் ப்ரோ லெவல் ட்ரேடராக இருந்தாலும் சரி, நம்ம எல்லாருக்குமே முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா ட்ரேடிங் சைக்காலஜி. பட் அன்ஃபார்ச்சுனேட்லி 90% ஆஃப் பீப்பிள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அவங்களும் 90% ஆஃப் த டைம் ஸ்ட்ராட்டஜிஸ்லையும் நாலேஜ்லையும் மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுறாங்களே தவிர ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் சைக்காலஜி பற்றி பெருசாக யாருமே பேசுறது கிடையாது. பேசிக்காக நீங்கள் வந்துட்டு ட்ரேடிங்கில் சக்ஸஸ் ஆகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா 60% தான் உங்களுடைய நாலேஜ் அப்படிங்கிறது உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். மிச்சம் இருக்கிற 40% நீங்கள் வந்துட்டு கஷ்டப்பட்டு ஹார்ட் ஒர்க் போட்டு உங்களுடைய சைக்காலஜி நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிங்கன்னா மட்டும் தான் இங்கே ட்ரேடிங்கில் சக்ஸஸ் ஆக முடியும். ஸோ என்ன பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ராட்டஜிஸ் நாலேஜஸ் இதெல்லாமே ஓவர் ரேட் பண்ணி வச்சிருக்காங்க. அண்ட் ட்ரேடிங் சைக்காலஜியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப 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 அண்டர் ரேட்டடான ஒரு விஷயம். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த யூடியூபர்ஸாக இருக்கட்டும், அண்ட் நிறைய பேர் ட்ரேடிங்கில் எக்ஸ்பீரியன்ஸ்டான பர்சன் கூட இதை பற்றி பேசுறது கிடையாது. பட் என்ன பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங் அப்படிங்கிறது ஒரு மைண்ட் கேம் தான். அதாவது நீங்கள் வந்துட்டு ஒரு புக்கை படிச்சுட்டு அப்படியே போய் சால்வ் பண்ணுறது கிடையாது. ட்ரேடிங்கில் அந்த பர்டிகுலர் டைமில் உங்களுடைய மைண்ட் எந்த மாதிரி ரியாக்ட் ஆகுதோ அதை வச்சு தான் நீங்கள் அந்த எண்ட் ஆஃப் த டேல ப்ராஃபிட்டாக இல்லை லாஸாக அப்படிங்கிறத முடிவு பண்ண முடியும். ஸோ ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ட்ரேடிங் சைக்காலஜி அப்படிங்கிறது ரொம்ப 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 முக்கியமான விஷயம். பட் இது தெரிஞ்சுமே நிறைய பேர் வந்துட்டு ட்ரேடிங் சைக்காலஜியில் ஃபோக்கஸ் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ அதுக்காக இப்போ நான் சொல்ல போகிற மூணு ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிங்கன்னா போதும், உங்களால் ஈஸியாகவே உங்களுடைய ட்ரேடிங் சைக்காலஜி மாஸ்டர் பண்ண முடியும். கவலைப்படாதீங்க, காலையில் 5 மணிக்கு ஏஞ்சி உட்காந்து மெடிடேட் பண்ணுங்க அப்படின்லாம் நான் சொல்ல போகிறது கிடையாது. ஆக்சுவலாக மார்க்கெட்டில் ப்ராக்டிக்கலாக என்ன ஒர்க் ஆகுதோ அதை மட்டும் தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ லெட்ஸ் ஸ்டார்ட். ஸோ ட்ரேடிங் சைக்காலஜியை இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட் டிப் என்ன அப்படின்னா, நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி நீங்கள் எதுக்காக அந்த ட்ரேட் எடுக்கிறீங்க, எங்கே நீங்கள் ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க, எங்கே நீங்கள் டார்கெட் வைக்கிறீங்க அப்படிங்கிற எல்லா விஷயத்துலையும் நீங்கள் ஃபிக்ஸ்டாக இருக்கணும். பிகாஸ் வந்துட்டு நீங்கள் எதுக்குனே தெரியாமல் ஒரு ட்ரேட் எடுத்து சும்மா மார்க்கெட் மேலே ஏறுது, நானும் போயிட்டு கிமிக்காக மேலே அப்பர் சைடில் ட்ரேட் பண்ண போகிறேன் அப்படின்னு ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா, யூ ஆர் எண்ட் அப் இன் லூசிங் வே. பிகாஸ் வந்துட்டு ஆப்ஷன் ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் ஸ்ட்ரெஸ்ஸுங்கிறது இன்ஃபினிட்டி அமௌண்ட்டில் இருக்கும். ஸோ உங்களால் தாங்க முடியாத அளவுக்கு ஸ்ட்ரெஸ் இருக்கும். பிகாஸ் இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் நினச்சி பாருங்க, நீங்கள் கஷ்டப்பட்டு 24 மணி நேரம் சம்பாரிச்ச ஒரு பணத்தை கொண்டாந்து நீங்கள் ஜஸ்ட் ஒரு ஆப்ஷன் ட்ரேடிங்கில் போட்டு அது மேலிங் கீழே ஃப்ளக்சுவேட் ஆச்சு அப்படின்னா, அந்த இடத்துல உங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்கும்? ஸோ அந்த ஸ்ட்ரெஸ் லெவல் அப்படிங்கிறது ரொம்ப அதிகமாக இருக்கும். நிறைய பேர் இதை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க, எஸ்பெஷலி ஆப்ஷன் பையர்ஸ். ஸோ அதனால தான் நான் சொல்கிற விஷயம் என்னன்னா, நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறதுக்கு முன்னாடி அதை எதனால எடுக்கிறேன் அப்படிங்கிறது 100% நீங்கள் ஷூராக இருக்கும். ஸோ அந்த ட்ரேடில் உங்களுக்கு ஒரு சின்ன டவுட் இருந்தாலும் கூட உங்களுடைய சைக்காலஜியில் அது ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணி கொடுக்கும். ஸோ அதனால் உங்களுடைய ட்ரேடை நீங்கள் எதுக்காக எடுக்கிறீங்க, இதுக்காக தான் நான் ட்ரேட் எடுத்திருக்கேன், இதுதான் என்னுடைய டார்கெட், இதுதான் என்னுடைய ஸ்டாப் லாஸ் அப்படிங்கிறத நீங்கள் திட்டவட்டமாக சொல்லிட்டீங்க அப்படின்னாலே முக்கால்வாசி பிரச்சனை இங்கே முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் உங்களால் ஈஸியாகவே ஒரு ட்ரேடை ஃபார்வர்ட் பண்ணி கொண்டு போக முடியும். ஸோ செகண்ட் டிப் என்ன அப்படின்னா, நோ யுவர் லாசஸ். நீங்கள் ஒரு ட்ரேட் எடுக்கிறீங்க அப்படின்னா டெஃபினட்டாக அந்த ட்ரேடுக்குன்ட்டு ஒரு பர்டிகுலர் லாசிங் பாயிண்ட் இருக்கணும், ஐ மீன் வந்துட்டு ஸ்டாப் லாஸ் இருக்கணும். இந்த பாயிண்ட்டுக்கு மேலே போச்சு அப்படின்னா இதுக்கு மேலே என்னால் லாசஸை பியர் பண்ண முடியாது அப்படிங்கிற ஒரு பாயிண்ட்டை நீங்கள் டெஃபினட்டாக ஃபிக்ஸ் பண்ணிக்கணும். ஸோ அப்படி இருந்துச்சுனாலே உங்களுடைய மைண்ட் ஆட்டோமேட்டிக்காக ரிஜிஸ்டர் ஆகிடும், ஓகே இதுதான் என்னுடைய பிரேக் ஈவன் பாயிண்ட், இதுக்கு மேலே எனக்கு வந்துட்டு மார்க்கெட்டு மேலேயோ இல்லை கீழேயோ போயிடுச்சு அப்படின்னா நான் என்னுடைய ஸ்டாப் லாஸ் ஹிட் ஆகிடும், நான் வெளில வந்துடுவேன் அப்படிங்கிறதுல தெளிவாக இருந்துக்கோங்க. பிகாஸ் வந்துட்டு நீங்கள் எப்போ ஸ்டாப் லாஸ் போடாமல் ட்ரேட் பண்ணுறீங்களோ அப்போ உங்கள் மைண்டுக்கு தெரியாது இது எந்த அளவுக்கு மார்க்கெட் கீழே போகும், இல்லை எந்த அளவுக்கு மேலே போகும், எந்த அளவுக்கு எனக்கு லாசஸ் கொடுக்குங்கிறது ஒரு கிளியர் அண்ட் கட்டான ஐடியா இருக்காது. ஸோ அதனால தான் நான் சொல்கிறது, எப்போவுமே ஒரு ஸ்டாப் லாஸ் போட்டு ட்ரேட் பண்ணீங்க அப்படின்னா உங்களோட மைண்டுக்கு நீங்களே ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறீங்க, ஓகே என்னுடைய லாசஸ் இவ்வளோ தான், இதை தாண்டி எனக்கு லாசஸ் போகாது, என்ன தான் மார்க்கெட் மோசமாக போனாலும் நான் எண்ட் ஆஃப் த மார்க்கெட்டில் இவ்வளோ தான் லாஸ் பண்ணுவேன் அப்படிங்கிறத நீங்கள் வந்துட்டு கிளியராக ஃபிக்ஸ் பண்ணிப்பீங்க. ஸோ செகண்ட் டிப் என்ன அப்படின்னா, உங்களுடைய ஸ்டாப் லாஸை நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சுக்கணும். ஸோ மார்க்கெட் என்ன தான் கீழேயோ இல்லை மேலேயோ ஃப்ளக்சுவேட் ஆனாலும் என்னுடைய லாசஸ் எண்ட் ஆஃப் த மார்க்கெட்டில் இவ்வளோ தான் அப்படிங்கிறது எனக்கு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா அந்த இடத்துல என்னுடைய ஸ்ட்ரெஸ் ரிலீஃப் ஆகிடும். ஸோ என்னால் ஓரளவுக்கு என்னுடைய லாஜிக்கல் மைண்ட்லேருந்து திங்க் பண்ண முடியும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய ஸ்டாப் லாஸை மெயின்டைன் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அதே மாதிரி அதை ஃப்ளக்சுவேட் பண்ணாதீங்க, ஃபிக்ஸ்டாக ஒரே பாயிண்ட்டில் உங்களுடைய ஸ்டாப் லாஸை வைங்க. ஸோ ஸ்டாப் லாஸை பொறுத்த வரைக்கும் முடிஞ்ச அளவுக்கு ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ணி வைங்க. ஜஸ்ட் உங்களோட மைண்டில் வச்சுட்டு இந்த பாயிண்ட்டுக்கு வரும்போது நான் செல் பண்ணிடுவேன் அப்படின்னு சொல்லி நினைக்க வேணாம். பிகாஸ் அது ஒரு சிஸ்டம் கிடையாது, ஜஸ்ட் ஹியூமன் எமோஷன். ஸோ அதனால் எப்போவுமே ஸ்டாப் லாஸாக ஒரு ஆர்டரை எக்ஸிக்யூட் பண்ணி வைங்க. பெண்டிங்கில் இருக்கட்டும், ஒன்ஸ் மார்க்கெட் வந்தோடனே அதுவே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ட்ரிகர் ஆகி செல் ஆகிரும். ஸோ தேர்ட் பாயிண்ட் என்னன்னா, சேஃப் கார்டு யுவர் கேபிட்டல். இப்போ நீங்கள் எடுத்த பர்டிகுலர் ட்ரேட் பாயிண்ட்லேருந்து மார்க்கெட் கொஞ்சம் தூரம் மேலே போன உடனே உங்களுடைய பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருங்க. ஸோ பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் நீங்கள் பண்ணிக்கிட்டே வர ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே மார்க்கெட் என்ன தான் மேலேயோ இல்லை கீழேயோ ஃப்ளக்சுவேட் ஆனாலும் கூட ஸ்டில் நீங்கள் வந்துட்டு ப்ராஃபிட்டில் தான் இருப்பீங்க. ஸோ உங்களால் எந்த அளவுக்கு சீக்கிரமாக முடியுமோ அந்த அளவுக்கு சீக்கிரமாக பார்ஷியல் ப்ராஃபிட் புக்கிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உங்களோட ட்ரேடிங் சிஸ்டம்குள்ளே நீங்கள் இன்க்ளூட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களால் ஈஸியாகவே உங்களுடைய சைக்காலஜியை கண்ட்ரோல் பண்ண முடியும். அண்ட் இதை நான் எப்படி பண்ணோம் அப்படிங்கிறத ப்ரீவியஸாகவே ஒரு வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். அண்ட் அதோட லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் மார்க்கெட்டில் ஆக்சுவலாக உங்களுடைய சைக்காலஜியை கண்ட்ரோல் பண்ணணும்னா இந்த ஸ்டெப்ஸ்லாம் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணி ஆகணும். அதை விட்டு நான் காலையில் ஏஞ்சி 5 மணிக்கு வந்து மெடிடேட் பண்ணுறேன் அப்படின்லாம் பண்ண வேண்டாம். பிகாஸ் அது வந்து உங்களோட நார்மல் மைண்ட் செட்டை வேணால் ஃபிக்ஸ் பண்ணுமே தவிர ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் சைக்காலஜிங்கிறது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட்டாக ஒர்க் ஆகும். இதை நான் நிறைய விஷயத்தை நிறைய புக்லேருந்து படித்து ரெஃபர் பண்ணி நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ட்ரேடிங் இந்த ஜோன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புக் இருக்கும், முடிஞ்சுனா அதை வாங்கி ட்ரை பண்ணி பாருங்க. மேபி அதோட லிங்க் கூட நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன், செக் அவுட் பண்ணி பாருங்க. ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். உங்களை அடுத்த வீடியோ பார்க்குறேன். அண்டில் தென், திஸ் இஸ் கனன் சைனிங் ஆஃப் ஃப்ரம் வாஷிங் பேஜ்.